வணக்கம். இந்த காணொளியில் நம்ம வந்து சைனஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம், அதுக்கு ஒரு எளிய தற்காலிக நிவாரணம் மற்றும் நிரந்தர நிவாரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து சைனஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபேஸ் பொத பொதன் வீங்கி கண்ணுக்கிட்ட நெத்தியிலெல்லாம் வீங்கிட்டு, இதனால் வந்து இது அதிகமாகச்சுன்னா காது வலி, பல்வலி, தலைவலி எல்லாமே வந்துடும். இப்போ வந்து தலை குளித்தா வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இத்தகையவங்க வந்து தலை குளிக்கிறதை வந்து தவிர்ப்பாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா தலைக்கும் நம்ம சேர்த்து எப்போவுமே குளித்தோம்னா தான் உடலோட உஷ்ண சமநிலையிலேருந்து நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த தலைவலிக்கிறது, தலை குளித்தா ஒத்துக்காமல் போகிறது, இதெல்லாம் வந்து புறக்காரணங்கள் தான். அகக்காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். அசைவம் மற்றும் பால் பால் பொருட்கள் சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். அது முக்கியமாக பால் பால் பொருட்களுக்கு தான் வந்து தலையில் இந்த மாதிரி நீர் கோர்த்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் நிறையா வரும். நீங்கள் வந்து பால் பால் பொருட்களை அவாய்ட் பண்ணிங்கனாலே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து கியூர் தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து நடைமுறையில் அனுபவத்தில் உணரலாம். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நம்மளோட மூளையே வந்து நம்மளோட இரண்டு கண்களுக்கு மேலே உச்சந்தலை வரைக்கு தான் இருக்குது. என்சார் நுடலுக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம கண்களுக்கு மேலே உச்சந்தலை வரைக்கு தான் நம்மளுடைய மூளையின் அமைப்பே இருக்குது. இந்த மூளையின் அமைப்புக்கு வந்து நமக்கு இரத்த ஓட்டம், ஆற்றல் ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் போகாமல் பாதிக்கப்படும் சைனஸ் இருக்கிறவங்களுக்கு. மூளை நல்லா செயல்பட்டுச்சுன்னா தான் நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இது சைனஸ் சின்ன ப்ராப்ளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ வந்து இதுக்கான காரணம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி, வீகன் மற்றும் இயற்கை உணவு சாப்பிட்டாலே சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து மீண்டரலாம். இருந்தாலும் அந்த தலைவலி அதிகமாக இருக்கும்போது ஒரு தற்காலிக நிவாரணமாக நம்ம என்ன பண்ணலான்னா, இஞ்சியை துருவி அதை சார் எடுத்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், சின்ன ஜாரில். இல்லாட்டி இந்த கிரேட்டர், கேரட்லாம் துருகிற கிரேட்டரில் வந்து துருவி அதை வந்து நல்லா கைகளையே நசுக்கணுன்னா அந்த இஞ்சி சாறு வரும் கசிந்து. அதை வந்து நம்ம தலையில் வந்து பற்று மாதிரி போட்டுக்கிட்டோன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சி அந்த தலைவலியெல்லாம் வந்து நமக்கு குறையிறத நம்ம அனுபவபூர்வமாக உணரலாம். இதுக்கு வந்து நம்ம நிரந்தர நிவாரணம்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்தி வீகன் மற்றும் இயற்கை உணவுகள் சாப்பிட்றது தான். இந்த மைக்ரைன் மற்றும் மற்ற வகை தலைவலிகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளோட குடலையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோனாலே அந்த தலைவலியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். இந்த குடலை சுத்தமாக வைக்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுபவர்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். பேரின்பம் பரவசம், இயற்கை இனிமை இன்பம் இயல்பு.